உங்கள் தின சேவல் கீர்த்தி சுரேஷையும் விட்டு வைக்காத விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட அதிரடி முடிவுக்கு என்ன காரணம்னு தெரியுமா அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் ரெண்டு பேருமே கடந்த ஏழு வருஷமா லவ் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து சினிமாவில் பிஸியா இருந்துட்டு வரக்கூடிய நயன்தாரா அடுத்தடுத்து புதிய படங்கள்ல கமிட் ஆயிட்டு வருதுனால விக்னேஷ் சிவன் நயன்தாரா ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற குழப்பம் தொடர்ந்துட்டே வந்துச்சு அது மட்டும் இல்லாம நாற்பது வயசு நெருங்கின நயன்தாரா முதற்கண்ணியா மாறினதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணிக்காம காலத்தை கடத்தலாமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில சமீபத்துல திருப்பதி போன நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி வர ஜூன் ஒன்பதாம் தேதி தங்களோட கல்யாண முடிவு பண்ணி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு கல்யாணம் நடைபெற இருக்கிறதுனால திருமணத்துக்கான முன்னேற்பாடுகளையும் பார்வையிட்டு திரும்பி இருக்காங்க இப்போ சிவன் மேனேஜர் ஒருத்தர் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கான எல்லா தீவிரமா ஈடுபட்டுட்டு வராரு அடுத்தடுத்து நயன்தாராவுக்கு புதிய படங்கள்ல வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு இல்ல திடீர்னு கல்யாணம் முடிவுக்கான காரணம் வெளியாயிருக்கு சமீபத்தில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான காற்று வாக்குல ரெண்டு காதல் இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நயன்தாரா மற்றும் சமந்தா ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க படம் நல்ல வரவேற்பையும் வாங்கி வெற்றியும் பெற்றிருக்கு படத்தோட தயாரிப்பாளரான விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடிக்கு எதிர்பார்த்த லாபத்தை இது வாங்கி கொடுத்துருக்கு இந்த நிலையில இந்த படத்தில் நடித்த சமந்தா கூட நெருக்கமாக பழகிட்டு வந்திருக்காரு விக்னேஷ் சிவன் ரெண்டு பேருமே நயன்தாராவுக்கு தெரியாம அடிக்கடி தனியா சந்திச்சுட்டு வந்திருக்காங்க காற்று வாக்குல ரெண்டு காதல் படத்தோட படப்பிடிப்பு முடியும் தருவாயில் இருந்தப்போ விக்னேஷ் சிவன் சமந்தா ரெண்டு பேருமே நைட் பார்ட்டி ஒண்ணுல கலந்துகிட்டு செம லூட்டி அடிச்ச விஷயம் நயன்தாராவுக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே அடிக்கடி இந்த மாதிரி லூட்டி அடிச்ச தகவலும் நயன்தாராவுக்கு தெரிய வந்திருக்கு இது பத்தி காதலன் விக்னேஷ் சிவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க நயன்தாரா பொய் சொல்லி தப்பிக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்த விக்னேஷ் சிவன் இனிமே இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படின்னு நயன்தாரா கிட்ட சரண்ட் ஆயிருக்காரு ஏற்கனவே தானா சேர்ந்த கூட்டம் படத்த விக்னேஷ் சிவன் இயக்கப்போ அந்த படத்துல நாயகா நடித்த கீர்த்தி சுரேஷ் கூட இதே மாதிரி நெருங்கி பழகிட்டு வந்திருக்காரு இவங்களோட பழக்கம் நைட் பார்ட்டி வரைக்கும் அடிக்கடி போய் லூட்டி அடிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு இது அப்பவே நயன்தாரா கவனத்துக்கு வந்தத தொடர்ந்து விக்னேஷ் சிவன் கிட்ட ரொம்பவே கடுமையா சண்டை போட்டு நயன்தாரா இனிமே இந்த மாதிரியான செயல்கள் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க இதுக்கு மேல இப்போ கீர்த்தி சுரேஷ தொடர்ந்து சமந்தா கூட நெருக்கமாகி லூட்டி அடிச்சிட்டு வந்திருக்காரு விக்னேஷ் சிவன் இதுக்கு மேலையும் தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதிரடியா கல்யாணம் செஞ்சுக்க வேணும் அப்படிங்கிற முடிவை நயன்தாரா எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது கல்யாணத்துக்கு அப்புறமும் சினிமாவில் நயன்தாரா நடிக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில பட வாய்ப்புகளை நயன்தாரா கல்யாணத்துக்கு பின்னாடி குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி வலிமை தோல்விக்கு பின்னாடி அந்த படத்தோட இயக்குனர் ஹச் வினோத்துக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார் அஜித் இப்போ ஏகே சிக்ஸ்டி ஒன் படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இந்த படத்தோட கதை மக்கள் கிட்ட தனியார் வங்கிகள் எப்படியெல்லாம் ஏமாத்துது தான் அப்படின்னு அது மட்டும் இல்லாம படத்துல வங்கியை கொள்ளையடிக்கிறது மாதிரியான காட்சிகளும் படமாக்கப்பட்டு வரதாகவும் இதுக்கு நைட் நேர படப்பிடிப்பு தான் சரியா இருக்கும் அப்படிங்கறதுனால நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் படப்பிடிப்பு நடந்துட்டு வருவதாகவும் சொல்லப்படுது மதியம் ரெண்டு மணிக்கு தொடங்கக்கூடிய படப்பிடிப்பு நைட்டு ரெண்டு மணி வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு இப்படி சுமார் பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் நடந்த படப்பிடிப்புல முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு நடிகர் அஜித்குமார் இந்த படத்துல கடன் வாங்கினவங்க கிட்ட கடன் கொடுத்த வங்கி ஊழியர்கள் ரொம்பவே கொடூரமா நடந்து கொள்ளக்கூடிய வசூல் செய்யக்கூடிய காட்சிகளும் மனதை உறுக்குறது மாதிரி அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இயக்குனர் ஹச் வினோத் தன்னோட தாய் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம பட்ட கஷ்டத்தையும் அது மட்டும் இல்லாம கடங்காரங்க கடனை வசூலிக்க தன்னோட அம்மா கிட்ட இறக்கமே இல்லாம நடந்து கொண்ட சம்பவங்களையும் மையமா வச்சு இயக்குனர் ஹச் வினோத் தன்னோட தாய்க்கு நடந்த உண்மை சம்பவத்தை வச்சுதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது